இந்த வீடியோவை இணைந்து வழங்குவது ப்ரைவ் மல்டிகுஷன் ரெஸ்டாரண்ட் இன் மயிலாப்பூர். சி ஸ்டுடியோ பெருமையுடன் வழங்கும் ரிவ்யூ எக்ஸ்பிரஸ்ல நமக்கு பார்க்க போற படம் செம்ம. ஸோ இந்த படத்தோட டைட்டில் எப்படி செம்மையா இருக்கோ, ஸோ அதே போல இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ப்ரொடக்ஷன் மூலமா பாண்டியராஜ் தயாரிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட இயக்குனர் வள்ளிகாந்த். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா ஜி வி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. நாச்சியார் படத்துக்கு பிறகு வர ஒரு படம் வருது. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தனா பினு. அண்ட் அவங்க மட்டும் இல்லாம யோகி பாபு, மன்சூர் அலிகான், கோவை சல்லா, அது போல நிறைய வந்து நட்சத்திர பட்டாளம் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்துல நடிச்ச நடிகர் நடிகளோட பங்களிப்பு என்ன? ஸோ கதை அப்படின்னும் போது பொதுவாக வந்து பாண்டியராஜோட படங்கள்லயும் சரி, ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா கதை அப்படின்னு ஒண்ணுமே இருக்காது. திரைக்கதையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் அதிகமா செலுத்தி இருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதே போல இந்த படத்துலயும் கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, ஒரு கலாட்டா காதல் கல்யாணம், அது ஒரு கலாட்டா காதல் கல்யாணம். அதை வந்து எவ்வளவு சுவாரஸ்யமா வந்து சொல்ல முன் வந்திருக்காங்க திரைக்கதை மூலமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த படத்தோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல வந்து காய்கறி சீசனுக்கு ஏற்றாப்புல வியாபாரம் பண்ணுறவரு, கூட வந்து யோகி பாபு கூட வச்சுட்டு. ஸோ இவங்களோட அம்மா நம்ம பசங்க சுஜாதா இருக்காங்க பாத்தீங்களா, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு வந்து 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படி இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அப்படின்றத ஒரே காரணத்தினால இவரை வந்து தேடி தேடி நிறைய பொண்ணுங்க பாக்குறாங்க. இதற்கிடையில நம்மளோட ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கைடி விட்டுருது, அதாவது அந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்கல. ஸோ அந்த கோவத்துல வந்து நீ பொண்ணு பாருமா, நம்ம 3 மாசத்துல கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அவர் வந்து அவங்க அம்மாட்ட ஏற்றி விட, அவங்க அம்மா ஊர் ஊரா போய் பொண்ணு பார்க்க அந்த பொண்ணுங்களா இவரை ரிஜெக்ட் பண்ண, அப்படியே வந்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அவங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு எம்எல்ஏ பிள்ளைக்காக வந்து இந்த பையனை கட்டி கொடுக்கணும்னு அவங்க அப்பா சொல்ல, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தெரியாம ஹீரோயினும் ஹீரோயினோட அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கூட ஹீரோட அம்மா கூட வந்து நல்லா சகஜமா பழகி, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது, ஸோ ஹீரோயினோட அப்பாவை எப்படி ஏமாத்தினாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, கிளைமாக்ஸ் என்ன அப்படின்றத ஒரு அழகான திரைக்கதையா வடிவமைச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் வள்ளிகாந்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஸோ இந்த படத்தோட ஹீரோ ஜி வி பிரகாஷ் குமார். ஸோ ஜி வி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியார் பாலா சாரோட படம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இனிமே வந்து அவர் தான் இவர் வந்து இனிமேல் ஆக்டிங்கில் பிச்சு உதருவார், வேற லெவலுக்கு போவார், அப்படி பண்ணுவார், ஆஸ்கார் போவார், தேசிய விருது வாங்குவார், அப்படி எல்லாருமே எதிர்பார்த்தவங்க எல்லார் வாயிலும் மண்ணு வச்சிட்டாரு. ஸோ இந்த படத்தில் பழையபடி அவரோட துள்ளலான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காரு, அதுக்காக டபுள் மீனிங் அது போலலாம் போகாம கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் அவருக்கான ஒரு ஆப்டான ஒரு நடிப்பை வந்து அவர் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு வந்து இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு. யோகி பாபு படத்துக்கு படம் வந்து ஸ்கோர் பண்ணிட்டுருக்காரு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ காமெடி சென்ஸில் வந்து இன்னைக்கு வந்து இன்னொரு 10 வருஷத்துக்கு அவர்கிட்ட படங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் வந்து பிஸியாகவே இருப்பார் அப்படின்னு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தா இவரோட காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஸ்க்ரீன்ஸில் வந்து பார்த்தா பார்த்தாலே சிரிக்கிறாங்க. இவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணி வாய் மூஞ்சி வச்சுன்னு இவர் போடுறாரு பற்றி எல்லாரையும் ஒரு செம்ம பிட்டி எல்லாருக்கும் பேர் வருகிறார், யாரையும் பார்க்க மாட்டாப்புல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிச்சு உதட்டு போயிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் அர்த்தனா பினு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணு போல தெரியுறாங்க, ஆனால் அழகாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, அண்ட் ரொம்ப க்யூட்டான ஒரு ஆக்டிங் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்களெல்லாம் தவிர்த்துட்டு பசங்க சுஜாதா வழக்கமாக அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைட்டான ரோல் எதுவும் வந்தாலும் ஈஸியாக கொடுத்துருவாங்க, அதை ஈஸியாக வந்து அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 94 வாட்டி வந்து அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தகவல் தான் போய் பார்க்கணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் கோவை சார்லாம் மேம் அண்ட் மன்சூர் அலிகான் இஸ் எ லெஜண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களோட நடிப்பு வந்து நம்ம ஒவ்வொரு நம்மளால் விமர்சனம் பண்ணதை நம்ம கூடாது, ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இஸ் எ லெஜண்ட் அப்படின்னு, ஈஸ் அண்ட் சி இஸ் எ லெஜண்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு லெஜண்ட் என்ன பண்ணணுமோ அதை வந்து சிறப்பாக வந்து பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னா, ஸோ எந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு வந்து தொய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே வந்து கொஞ்சம் காமெடி வந்து அப்படி தூவிட்டு போயிருந்தனால நம்மளுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் அப்படியே போர் அடிக்காமல் அப்படியே போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதெல்லாம் இல்லாமல் நம்ம இந்த படத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே தேட்டரில் வந்து வெளியே வந்து போகணும் அப்படின்ற லெவலுக்கு தான் இந்த படம் இருந்திருக்கும். ஸோ அதை கரெக்டாக வந்து தன்னோட திரைக்கதை மூலமாகவும் எந்தெந்த இடத்துல காமெடி சீக்வன்ஸ் வச்சு தெளிக்கணும் அப்படின்றதும் இதை வந்து தெளிவாக வந்து நம்ம வள்ளிகாந்த் வந்து செஞ்சிருக்காரு. இந்த படத்தோட பாடல்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி 2 பாடல் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே விட்டாங்க, அந்த சண்டாலி சாங், ஓப்பனிங் சாங், இது ரெண்டுமே வந்து சிறப்பாக வந்து வந்திருக்கு. இந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இசையமைச்சது ஜி வி பிரகாஷ் தான். பேக்ரவுண்ட் ரீரெக்கார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இவர் ஸ்கோரிங், பட் வந்து சாங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெனக்கட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆல்வேஸ் இந்த வாரம் வந்த படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ எந்த படத்துக்கு ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் போவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ எல்லாருமே வந்து ஒரு காதல் காமெடி கலக்கா உள்ள ஒரு படம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த செம்ம படத்துக்கு நீங்க போகலாம், கண்டிப்பா நீங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ எங்களோட ரிவ்யூ எக்ஸ்பிரஸ் இந்த படத்துக்கு என்ன வேகம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2.75 out of 5.